Hello friends, in this video, we will see how to crop an image. Now, we will see how to get the images. We will see how to get the images. But this is how to get the images. But this is how to get the images. But this is how social media platform. ஒரு டாக்குமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணுனா வந்துட்டு நமக்கு வந்துட்டு கரெக்டான சைஸ் வந்துட்டு தேவைப்படும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்ஸ்டா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்ஸ்டாவில் வந்துட்டு ரெண்டு டைப்பான ஃபார்மெட் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா 1:1, இன்னொன்று ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா அதாவது 1:1ங்கிறது வந்துட்டு 1080x1080 வரும். இன்னொரு ஃபார்மெட் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு 5:4, அதாவது 1350x1080. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு தேவையான ஃபார்மேட்டை எப்படி வந்துட்டு கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அதில் பார்க்க போகிறோம். சப்போஸ் நான் ஃபைலில் போயிட்டு நியூ கொடுக்குறேன். நியூ கொடுத்துட்டு இப்போ எனக்கு வந்துட்டு என்னென்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு வித் அண்டு ஹைட் வந்துட்டு நான் செட் பண்ணணும். எனக்கு நார்மலாகவே வந்துட்டு என்னென்னா நான் இன்ஸ்டால் இதுக்கு ஆல்ரெடி நான் போன வாட்டி பண்ணதுனால எனக்கு டைரெக்டாக அது ஓப்பன் ஆகுது. வித் 1080, ஹைட் வந்து 1350 வச்சுட்டு என்னுடைய ஓரியன்டேஷனை வந்துட்டு போர்ட்ரேட்டுக்கு மாற்றிட்டேன். இது போர்ட்ரேட்டு ஓரியன்டேஷன், இது வந்துட்டு என்னன்னா வந்துட்டு லேண்ட்ஸ்கேப் ஓரியன்டேஷன். இப்போ நான் வந்துட்டு போர்ட்ரேட்டில் மாற்றிட்டு எனக்கு இன்ஸ்டாவுடைய இது வந்து எவ்வளோனா 72 dpi, இல்லாட்டி வந்துட்டு பிக்சல் பெர் இன்ச் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு தரேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு இமேஜ் ஓப்பன் ஆகுது. ஜஸ்ட்டு நான் இன்னொன்று என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு ஃபைல் ஓப்பனில் போயிட்டு நான் ஒரு இமேஜை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். சாரி, இது ஆல்ரெடி ஓப்பன் பண்ணாலும் அதிலே இருக்குது. ஃபைலில் போயிட்டு ஓப்பன் போயிட்டு நான் இன்னொரு ஒரு இமேஜ் இது பண்ணிக்கிறேன். ஒரு மெத்தட் வந்துட்டு என்னன்னா இந்த லாக்கை நான் எடுத்து விட்டுட்டு இந்த இமேஜை நான் அப்படியே வந்துட்டு ட்ராக் பண்ணி இதில் வச்சு இதில் வந்துட்டு கண்ட்ரோல் டி இந்த லேயர் இது பண்ணிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு அதை நான் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ வந்துட்டு இது ஒரு மெத்தட். பட் வந்துட்டு இது நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக ரொம்ப ஹார்டான மெத்தட். ஸோ அது எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் அந்த இமேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணால் வந்துட்டு இந்த கிராப் டூல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டூலை கொடுக்கணும். ஸோ ஷார்ட்கட் வந்துட்டு என்னென்னா சி. ஸோ நீங்கள் சியை கொடுத்துட்டிங்கன்னா வந்துட்டு இது வந்துட்டு ஆல்ரெடி ஸ்டாண்டர்டான இது இருக்கும். 1:1, 4:5, 5:7, 2:16:9 இதெல்லாம் வந்துட்டு ஹெச்டியோட இது. ஸோ இதில் நமக்கு என்ன ரேஷியோ வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1:1 ஸ்கொயர் கொடுத்தேன்னா என்ன ஆகுனா வந்துட்டு ஸ்கொயருக்கு வந்துடும். ஸோ நார்மலாக உங்களுக்கு இந்த ஆப்ஷன் என்ன இருக்கும்னா எனேபிளில் இருக்கும், டெலிட் கிராப்டு பிக்சல்னு. இப்போ நான் ஓகே கொடுத்தேன்னா என்னென்னா வந்துட்டு அந்த இமேஜ் வந்து டேட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு மூவ் டூல் கொடுத்துட்டு பண்ணனா ஸோ அந்த இமேஜ் எனக்கு கிராப் ஆகிடுச்சு, பட் வந்துட்டு மற்ற இடம் எல்லாமே வந்துட்டு டெலீட் ஆகிடுச்சு. சப்போஸ் இதை நான் வந்துட்டு அப்படி கொடுக்காம வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு எனக்கு இருக்குது. இப்போ என்னென்னா இமேஜை வந்துட்டு கிராப் பண்ணுறேன். சி கமாண்ட் கொடுக்குறேன். சி கமாண்ட் கொடுத்துட்டு இப்போ சப்போஸ் இந்த இதை நான் வந்துட்டு அன்செக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தேன்னா வந்துட்டு ஜஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் மூ டூலை வச்சு பண்ணால் என்னால் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு ஜஸ்ட் ஒரு இமேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு கிராப் டூல் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷனை செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் பண்ணக்கூடிய ரெசல்யூஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியலன்னா ஒன்றும் இல்லை, உங்களுடைய கால்குலேட்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய கால்குலேட்டரை ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட்டு 1350x1080 இதுதான் உங்களோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னா 1.25ங்கிறது வந்துட்டு என்னன்னா வந்துட்டு சப்போஸ் நான் இது கூட 4 கொடுத்தேன்னா என்ன ஆகுனா வந்துட்டு 5. ஸோ வந்துட்டு 4:5 இது மாதிரி வந்துட்டு உங்களோட ரெசல்யூஷனை வந்துட்டு நீங்களே வந்துட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்டாண்டர்டான ரெசல்யூஷன் என்னன்னு பார்த்துட்டு நம்ம வந்துட்டு இந்த கிராப் டூல் யூஸ் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு ரொம்ப ஈஸியான வே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் வந்துட்டு வேறு ஒரு புது கான்செப்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.